வணக்கம், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். சென்னை சமையல் யூடியூப் சேனலுக்காக லாஸ்ட் வீக் நம்ம கேரட் ஹல்வா பண்ணோம், காஜர்கா ஹல்வா. வீட்டில் பண்ணி பார்த்தீங்களா? நல்லாயிருக்குன்னு சொன்னாங்களா? கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கும் எனக்கு தெரியும். ஃபைன், நம்ம இந்த வாரம் சோயா சங்க்ஸ் வச்சு பலாக்கொட்டையோடு சேர்த்து ஒரு வறுவல் பண்ண போகிறோம். எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த பலாக்கொட்டையோட மட்டன் வறுவல் அப்படின்னு செய்வாங்க, பலாக்கொட்டை போட்டு. அந்த மாதிரி இந்த டைம் நம்ம வந்து சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி இது பலாக்கொட்டையை போட்டு வறுவல் பண்ண போகிறோம். ஒரு நல்ல ஃப்ளேவரான, ஒரு நல்ல வாசம் மிக்க ஒரு வறுவல் பண்ணலாமா? செஞ்சு பார்க்கலாமா? வாங்க. இப்போது இந்த வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் பலாக்கொட்டை வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை உடச்சி வச்சுருக்கேன், 4 பிரிஞ்சி இலை, 1.5 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 10 பூண்டுப்பல், கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப்பில், 1 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நுணுக்கி வச்ச கல் உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நான் வந்து இப்போ இந்த மொத்த இந்த டிஷ் செய்யறதுக்காக 3 to 4 ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பலாக்கொட்டை. இந்த பலாக்கொட்டை வந்துட்டு நான் 30 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன், 30 பலாக்கொட்டையும் வேக வச்சுருக்கேன் லைட்டாக. ஒரு 2-3 மினிட்ஸு நான் இந்த ஒரு ஸ்டீம் சொல்லுவாங்க, அதை வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்டீம் வரைக்கும் வேக வச்சு வச்சுக்கோங்க, உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் 100 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சோயா சங்க்ஸை வந்து நான் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. 1/2 அன் அவர் ஹாட் வாட்டரில் ஊறட்டும், அது கூடயே அந்த உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன், எடுத்து வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். காயிட்டேன் கொஞ்சம். இந்த எண்ணெய் வந்து நான் தாளிக்கிறது தான், நீங்கள் அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு நல்லா. ஸோ இந்த நேரத்தில் அந்த எடுத்து வச்ச 3 ஏலக்காய், 3 அந்த கிராம்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் போட்டுருங்க ஆல்மோஸ்ட் எல்லாம், அந்த பட்டை உடச்சி வச்ச பட்டை 1 பட்டை, அப்புறம் வந்து சோம்பு எடுத்து வச்சோம் இல்லையா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் அதையும் கொட்டிடுங்க. ஸோ நல்லா இப்போது பொரியும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த 4 பிரிஞ்சி இலையை போடுங்க, அதையும் கொஞ்ச நேரம் வறுங்க. ஸ்டீல் தவால பண்ணும்போது மேக்ஸிமம் சிம்ல வச்சே, ஃப்ளேம் சிம்ல வச்சே பண்ணுங்க. ஸோ நல்லா வறுக்கணும். இதுவும் கொஞ்சம் அந்த இலையும் கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜ்லயே கொஞ்சம் 4 கருவேப்பிலை கழுவி வச்ச கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. எஸ், எனக்கு இப்பயே அந்த ஸ்மெல் வந்துருச்சு. கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அடுத்தது வெங்காயம் போட்டு தாளிக்க போகிறோம். இந்த நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அந்த 2 வெங்காயத்தை கொட்டிக்கோங்க. கொஞ்சமாக வறுத்தோம், அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அதுக்கு நடுவில் 10 பல்லு பூண்டு சொன்னேன் இல்லையா, அந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்ப இந்த வெட்டி வச்ச ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி நாம எடுத்த குவாண்டிட்டிக்கு ஒரு தக்காளி போதுமானது, ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி போதுமானது. நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிறிஸ்டல் கல் உப்பு, கல் உப்பு நிறைய நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா அந்த தக்காளி வதங்கி வருது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு 2 கப் போட்டோம் இல்லையா, 2 ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. திருப்பி ஜஸ்ட்டு நல்லா இதோட கிளறி விடுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அது அடி பிடிக்காமல் நல்லா வேகும். தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் வச்சுக்கோங்களேன், 1/2 கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். ஸோ நம்ம இந்த நேரத்தில் இது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட நல்லா ஜெல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம தோல் உரித்து அவிச்சு வச்சிருக்கிற பலாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே கலரி விடுங்க. கொஞ்ச நேரம் இது முதல்ல கலரட்டும், நம்ம அதுக்கப்புறமா சோயா சாங்ஸ் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து இந்த பலாக்கொட்டையை ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவோட நல்லா கலரி விட்டுருக்குறேன். இப்போ தேவைன்றவங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நிறையா ஆட் பண்ண பண்ண நல்லா டேஸ்ட் வரும், பட் எனக்கு நான் இது ஆட் பண்ணல, நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா அது கூட போய் சேர்ற அளவுக்கு கிளறி விடுங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா கிளறிங்களோ அப்போ தான் போய் அந்த மசாலா அந்த மீல் மேக்கரில் இறங்கும், சோயா சங்க்ஸில் இறங்கும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த இதில் இருக்கும்போதே என்ன பண்ணுங்கள், அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அனலில் இருக்கும்போதே அந்த கருவேப்பிலையோட ஜூஸ் அதில் இறங்கும். அது இறங்குச்சுனாவே அந்த டிஷ்ஷுக்கு ஒரு தனி வாசனை தான் இப்போ அப்படியே வந்துருச்சு, நல்லாயிருக்கு வந்துருச்சு. இது அப்படியே உங்கள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா அந்த மட்டன் வறுவல் டேஸ்ட்டு வந்துருச்சு, வாசனை எனக்கு அனுபவம் வந்துருச்சு. நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான் ரெடி ஆகிடும் டிஷ்ஷு, இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரைன் ஆகணும். இப்போ சோயா சங்க் பலாக்கோட்டை வறுவல் ரெடி, மசாலா மட்டன் மசாலா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். வாசனை சூப்பராக இருக்குது. அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா, நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில், இதே ட்ரை பண்ணி கொடுங்க, அசத்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு பார்க்கலாம். அதுதான் 1 நிமிஷம், ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி.